வணக்கம். பீகார் அப்படின்றது கல்வி அறிவு இல்லாத ஒரு மாநிலம், மக்கள் தொழிலையும் பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி அடையாத மாநிலம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் சத்தம் இல்லாமல் அங்கே ஒரு புரட்சியும் நடந்துகிட்ருக்கு, குறிப்பாக விவசாயத்தில் நடந்துகிட்ருக்கு, அதிலும் குறிப்பாக விவசாய பொருள் ஏற்றுமதியில் நடந்துகிட்ருக்கு. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, 2006 பீகாரோட ஒட்டுமொத்த ஏற்றுமதி மதிப்பு, விவசாய பொருட்கள் ஏற்றுமதி மதிப்பு வெறும் 3 கோடி. அதே பீகாரில் 2020 அது 2617 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம், அரசு ஒரு ஃபோக்கஸோட ஒரு எய்மோட வேலை பார்த்தது தான். ஏற்றுமதிக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்னு அரசு முடிவெடுத்தது. அதில் குறிப்பாக அவங்க எய்ம் என்னவாக இருந்தது அப்படின்னா, விவசாயிகளோட வருமானம் வந்து அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் உயரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்தது. அவங்க முழுக்க முழுக்க ஏற்றுமதியை கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட விவசாயத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. விவசாயிகளுக்கு நிறைய எஜுகேஷனை வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. நிறைய விவசாய கல்லூரிகள் திறக்கப்பட்டு மாணவர்களை வந்து அதில் சேர்த்து அதில் அவங்க பயனடைஞ்சு அவங்கள விவசாய ஃபீல்டில் இறக்குனாங்க. விவசாயம் மட்டுமே அவங்களோட கான்சன்ட்ரேஷனாக இருக்கும்போது அப்படி விளைவிக்கப்பட்ட பொருளை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ஊக்குவிப்பு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை கரெக்டாக பண்ணதுனால இந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஒரு குறுகிய காலத்தில் உண்டாயிருச்சு. குறிப்பாக அவங்க ஃபோக்கஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, ரைஸ், வீட், மைஸ், இந்த 3 தான். அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், இதைத்தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஏற்றுமதியில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது பீகார் தவிர்த்து பிற மாநிலங்களில் இருந்து பொருட்களை வாங்கி ஒரு ஏற்றுமதியாளர் ஏற்றுமதி பண்ணக்கூடாது, நம்ம மாநிலத்தில் உள்ள விவசாயிகள்டிருந்து வாங்கி ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் ஏற்றுமதிக்கு தகுந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக மக்களுக்கு, விவசாயிகளுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான அந்த எஜுகேஷனை கொண்டு போய் சேர்த்தாங்க, அவேர்னஸை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒரு ஏற்றுமதி தரம் வாய்ந்த ஒரு விவசாய பொருள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அறிவு மக்களுக்கு புகட்டப்பட்டது. சாதாரண கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயிக்கு கூட ஏற்றுமதி தரம் வாய்ந்த அரிசியை எப்படி பயிரிடணும், ஒரு மக்காச்சோளத்தை எப்படி பயிரிடும் அப்படிங்கிற அந்த அறிவு புகட்டப்பட்டது. இதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். இதன் மூலமா தான் இன்னைக்கு வெறும் 3 கோடி 2600 கோடிக்கு மேலே உயர்ந்திருக்கு. இந்த முன்னெடுப்பை ஒவ்வொரு மாநிலமும் செஞ்சது அப்படின்னா ஏற்றுமதியில் நாம் மிகப்பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்கு தான் சொன்னோம், ஒரு 10 வருஷ ஒரு 25 வருஷ காலத்தில் ஒரு top 10 இடத்துக்குள்ளே நாம் கஷ்டப்பட்டு நுழைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு அதில் முன்னேறதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் இதை கண்டிப்பாக முன்னெடுக்கணும். பீகார் அப்படிங்கிற ஒரு மாநிலம், நம்ம இதுவரைக்கும் அந்த மாநிலத்து மேலே வச்சுருந்த அந்த கண்ணோட்டத்தையே வந்து மாற்றி அமைச்சதாக இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன்.